நெல்சனோட இயக்கத்தில் நம்ம ரஜினி நடிச்சிருக்க திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படத்தோட ஷூட்டிங் முழுமையாக நிறைவடைந்து தற்போது ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் மாசான ஸ்பீச்சை கொடுத்தாரு. அவரோட பேச்சு சோசியல் மீடியாவில் முழுக்க முழுக்க கவனம் பெற்றுட்டு வருது. ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டுவியா சென்னையில் உள்ள உள் விளையாட்டு நேர அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இந்நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரது குடும்பத்தினர் மற்றும் சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப்ஸ், நெல்சன் திலீப்குமார், தமன்னா, அனிருத், ரவிச்சந்தர் போன்றவங்க எல்லாரும் கலந்து கொண்டாங்க. இந்நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் முழு உற்சாகத்தோடு மாஸ் ஸ்பீச் கொடுத்தாரு. சமீப காலமாக இணையத்தில் சர்ச்சையை கிளப்பிட்டு வந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் குறித்து வெளிப்படையாக பேசினார் நம்ம ரஜினி. சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு நான் ஆசைப்பட்டதே இல்லை என்றும் காகம் பருந்த வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்றையும் சொல்லியிருந்தார் ரஜினி. அவரின் பேச்சை சோசியல் மீடியா முழுக்க வைரலாகிட்டு வருது. இந்நிலையில் தயாரிப்பாளர் RS பிரபு தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பகுதி ஒன்று இணையத்தில் பரபரப்பாக கிளப்பிட்டு வருது. அதில் சினிமா வர்க்கத்தில் இருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் சகாப்தம் முடிஞ்சு விட்டது. ஒவ்வொரு நடிகரும் சொந்த மார்க்கெட் மதிப்பு இருக்குது. படம் வெளியாகும் தேதி, கதை, போட்டி ஆகியவற்றின் மூலமே இந்த மதிப்பு மாறுபடும். இதனை புரிந்து கொண்டு ஒருவரும் ஒருவரும் ஆதரிக்க வேண்டும். இது ஒட்டுமொத்த சந்ததியும் உயர்த்தி எல்லைகளை தாண்டி விரிவடையும். இதற்கு சிறந்த உதாரணம் தெலுங்கு சினிமா. அனைத்து நடிகரும் மற்றும் ரசிகரும் இது புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்தும் போது இந்திய சினிமா சந்தை வியாபார ரீதியாக சிறப்பாக முன்னேறும் சொல்லிட்டு நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பதிப்பிட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் டைட்டில் குறித்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் RS பிரபு பகிர்ந்துள்ள இந்த பதிவு தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ரஜினியோட ஜெயிலர் படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில் உள்ளிட்ட பல மொழியை சேர்ந்த பிரபலங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையமைச்சுள்ள ஜெயிலர் படம் வரும் August 10 வெளிவர இருக்கு. ஜெயிலர் படத்தோடைய ப்ரொமோஷன் வேலைகள்லாம் இப்போ படுபிஸியாக போயிட்டுருக்க நிலையில் ரஜினி ஜெயிலர் படத்தில் வில்லனாக நடிக்க தன் நண்பர் ஒருவர் அணுகிதா ஒரு விஷயம் வந்து இப்போ வைரலாகிட்டு வருது. அதாவது ஜெயிலர் படத்தில் மெயின் வில்லன் கதாபாத்திரத்தில் என் நண்பர் ஒருவரை வில்லனாக நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். நெல்சனும் இதுக்கு ஓகே சொன்னார். உடனே நான் அந்த நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவர் கண்டிப்பாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இந்த படத்தில் மெயின் வில்லனை நான் அடிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெறுது. எனவே நான் ரொம்பவே தயக்கப்பட்டேன். நான் என்னும் நண்பரை ஒரு முன்னணி ஹீரோவாக இவ்வாறு அடித்தால் நன்றாக இருக்குமா, ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்ற சந்தேகம் இருக்குது. அதன் காரணமாக அந்த முடிவை நாங்கள் கைவிட்டுட்டோம். அந்த நடிகரும் அதை புரிந்து கொண்டார் என்றார் சொல்லியிருக்கார் ரஜினி. இதனால் ரஜினி சொன்ன அந்த நண்பர் யார் என ரசிகர்கள் இப்போவே ஆராய தொடங்கிட்டாங்க. ஒரு சில நண்பர்கள் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரஜினி சொல்லும் அந்த நண்பர் மம்முட்டி தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதையடுத்து ரஜினியே சொன்னால் மட்டுமே அந்த நடிகர் யார் என்பது தெரிய வரும். நீங்கள் அந்த நடிகர் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூட சேனலில் போகிற ரெடியூஸும் முடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெடியூஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.